ராம பக்த அனுமனை வணங்கி வந்தால் மனோ வலிமையை பெறலாம் மனதில் இருந்த குழப்பங்களையும் கவலைகளையும் கலைந்து அருள்வார் ஜெய் அனுமன் வழிபாடுகளில் எளிய வழிபாடு என்று அனுமன் வழிபாட்டை சொல்வார்கள் வைஷ்ணவ ஆலயங்களில் அனுமனுக்கு தனி சன்னதியே அமைந்திருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அனுமனை வழிபட்டு வந்தாலே எண்ணற்ற பலன்களை கிடைக்கப் பெறலாம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அனுமன் சன்னதியில் நின்று மனதார வேண்டிக் கொண்டாலே போதும் வேண்டிய வரங்களை தந்தருவார் ஆஞ்சநேயர் முதன் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமனை தவறாமல் தரிசித்து பிரார்த்தனை செய்வது நம் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் போக்கும் என்கிறார்கள் பக்தர் அனுமன் சாலிசா வலிமை மிக்க மந்திரமாக வலிமை தரும் போற்றப்படுகிறது தினமும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யலாம் அல்லது ஒழிக்க விட்டு கேட்கலாம் அதே போல அனுமனின் மூல மந்திரம் ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி அனுமனை வழிபடுவது கிரக தோஷங்களை எல்லாம் நீக்கும் என்பது ஐதீகம் ஹங் அனுமதே ருத்ராத்மகே ஹோங் என்னும் ஆஞ்சநேய பெருமானின் மூல மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வழிபடுவோம் இது இதுவரையிலான தடைகளையெல்லாம் போக்கி அருளும் முக்கியமாக அனுமன் சன்னதிக்கு முன்னே நின்று ஜெய்ராம் என்றும் ராம் ராம் என்றும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் என்று சொல்லி வழிபடுங்கள் வளமும் நலமும் தந்தருள்வார் ஜெய் அனுமன் முடிந்தால் அனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வேண்டிக் கொள்ளலாம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்